ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உண்மையாகவே இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது நல்ல வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பித்திருப்பார்கள். மூன்று விதமான மக்களை நாம் இந்த ஆண்டு முடிவிலே சந்திக்க முடியும். ஒரு சிலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் ஆரம்பம் முதலே நிகழ்த்தி முடித்திருப்பார். ரெண்டாவது ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை நேர் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரியும். மூன்றாவது ஒரு விதமான மக்கள் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறார்கள், ஆண்டு முடிவிலேயும் போராட்டத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன்னை கைவிடப் போவது இல்லை. சங்கீதம் 103:8 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவர் உருக்கமானவர். உங்களுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பாதையிலே சென்று கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிற அனுபவமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கிருபை உள்ளவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த மாதம் டிசம்பர் மாதம் நமக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம். இது சந்தோஷமான ஒரு மாதம். நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சமாதான பிரபு என்று சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த மாதத்திலே சமாதான பிரபு உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவார். இந்த மாதத்திலே முடிக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பித்ததை விட வெற்றியுள்ள வாழ்க்கையோடு முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த மூன்று அனுபவத்தோடு இருக்கிறவர்களை குறித்து நான் சொல்லப் போகிறேன். முதலாவது அனுபவம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் நிறைவேறி சந்தோஷத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இருப்பார்கள். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொன்னால் அவரை துதிப்பது மிக எளிது, அவரை கொண்டாடுவது மிக எளிது. ஆனால் எப்பொழுது கடினம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பெற்று ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிற நேரத்தில் நாம் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை காண்கிறீரா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதத்தில் யாக்கோபுவை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவன் ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு பிரியமான கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பாராத சூழ்நிலை நடைபெற்றது. ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய சொந்த சகோதரனை அவன் முழுமையாக ஏமாற்றிவிட்டபடினாலே அவன் மேல் கோபமாக ஏசா அவனை தேடி ஓடி வந்தான். அந்த நேரத்தில் பயந்து போன சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை கண்ணோக்கி பார்த்தான். அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் யாரை நான் கண்ணோக்கி பார்ப்பது, இந்த நேரத்தில் என்னை கொல்லுவதற்கு என்னுடைய சகோதரன் ஓடி வருகிறானே என்று சொல்லி வேதனையோடு இருந்த அந்த சூழ்நிலை அவன் கர்த்தரை நோக்கி கண்ணோக்கி பார்த்தான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் மனாந்திரமான பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய கண்கள் என்னை பார்க்கும் என்று சொன்னால் அற்புதங்கள் உன்னை தேடி வரும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? மனிதர்களை நோக்கியா, இல்லை வார்த்தைகளை போதகர் கொடுப்பார் என்று சொல்லி போதகரை நோக்கியா? பரலோக தேவனை நோக்கியே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஆண்டு முடிவில் உங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு இந்த மாத முடிவில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த பொழுது அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆண்டவர் நினைத்திருக்கலாம், இந்த மனித குலத்திற்கு இனிமேல் ஒரு நன்மை தேவையில்லை என்று சொல்லி அவர் முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு விட்டு எடுத்து போட்டிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மேல், மனித குலத்தின் மேலே அவர் வைத்திருந்த அன்பினாலே அவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த மாதத்திலே தந்தார் என்று சொல்லி நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். மனாந்திர பாதையிலே கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மோசே
இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது யாரெல்லாம் முறுமுறுத்து பேசினார்களோ அவர்கள் எல்லாம் வனாந்திரத்திலே செத்து போய் ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு யார் சென்றார்கள் என்று சொன்னால் வனாந்திரத்திலே ஆண்டவரை துதித்தவர்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே லோத்தினுடைய மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் நீ திரும்பி பாராமல் ஓடிப்போ என்று சொல்லி. ஆனால் அவளுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவளுடைய எண்ணங்களில் இருந்தபடியினாலே அவள் திரும்பி பார்த்து அந்த இடத்திலே உப்பு தூணாகி போனாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரமான பாதையிலே நீங்கள் நம்பின காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு சில மாதங்களிலே வாக்குத்தத்தம் பெற்றிருந்தேனே, இது ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி, இது ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிப்பேன். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் சோர்வின் பாதையிலே செல்லும் பொழுது இந்த ஆண்டவரை நான் நம்பி நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சோர்வுகள் ஏற்படும். அது இயல்புதான், அதுதான் மனித இயல்பு. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை வனாந்திரத்தில் துதிக்கிறார்களோ அவர்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்களும் பெரிய பாடுகள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கலாம். விவரிக்க முடியாத போராட்டங்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால் அதை செய்து முடிப்பார். உங்களை வெக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது ஒரு புதிய எண்ணத்தோடு முடியுங்கள். உங்களுக்கு புரியாத காரியங்கள் நடந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு புரியவில்லை ஆனாலும் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு விடுங்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் நேர் வழியாக நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல நடத்தினது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வைராக்கியமாக சொல்லப்போகிறோம், அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் நீ செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து பேசி பழக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரை வனாந்திரத்தில் துதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லி. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வெக்கப்பட்டு போன இடங்களிலே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டின் ஆரம்பத்தை வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பித்தார்கள், எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நீர் எதிர்பாராத அற்புதங்களை செய்து முடித்திருக்கிறீர். ஒரு சிலருக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும்படியாக ஒரு சில நன்மைகளை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆண்டவரே, முற்றிலுமாக உடைந்து போன அனுபவத்தோடு. ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன், எங்களை வெக்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே, இந்த மாதம் முடிவுக்குள்ளாக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். புதிய ஆண்டுக்குள்ளே புதிய நம்பிக்கையோடு புதிய விசுவாசத்தோடு அவர்கள் அடி எடுத்து வைக்க நீர் கிருபை தரவிடமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நீர் அப்படி செய்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுதுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஹாவ் எ வண்டர்ஃபுல் மந்த்.